சொல்லால் பல காணும் பறவை குறையந்தி பலமில்லை ஆகாத சுமையாலே நான் வீழ்கிறேன் எழுதிய முதல் திருமுகம் நூல் பிரிவு 1 இறை வார்த்தைகள் 5-10 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகமானது தெசலோனிக்க நகர மக்களின் முன்மாதிரிகையையும் நம்பிக்கையையும் எடுத்து கூறுகிறது. இம்மக்கள் பல இன்னல்களுக்கிடையேயும் தளரா ஊக்கத்துடனும் கிறிஸ்தவராக தொடர்ந்து நிலைத்திருந்ததையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்வையும் நினைவூட்டுவதோடு கிறிஸ்துவிடம் கொண்டிருந்த அன்பையும் நம்பிக்கையையும் எடுத்து கூறி அவர்களை ஊக்கப்படுத்துவதையும் கூறும் வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். நீங்கள் கடவுளிடம் திரும்பி அவருடைய மகன் இயேசுக்காக காத்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1:5-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவியாரிலும் மகிழ்வோடு இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டீர்கள்.
இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள். மாசிதோனியாவிலும் அக்கையாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள். எப்படியெனில் ஆண்டவருடைய இறை வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்கையாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரியும் கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்று கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. முப்பத்தி நான்கு முதல் நாற்பது வரை. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பயிற்சி ஒன்று நடைபெற்றது. சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லா நிலையினரும் அந்த பயிற்சியிலே பங்கெடுத்தார்கள். பயிற்சியின் போது அந்த பயிற்சியாளர் ஒரு கேள்வியை கேட்டார். கடந்த ஒரு ஆண்டுக்குள்
நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நிகழ்வை மகிழ்ச்சியாக இருந்த நேரத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருந்தீர்கள்? உங்களுடைய மனதில் பசுமையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான தருணம் எது என்று கேட்டார். ஒவ்வொருவராக ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். சின்ன பிள்ளைகள் சொன்னார்கள், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அவர்களுடைய வீட்டில் இருந்த அந்த நாட்கள் மகிழ்ச்சியாக இருந்தது என்று. சிலர் சொன்னார்கள், மாமாவுடைய திருமணத்திற்கு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த திருமண நிகழ்ச்சியிலே எல்லாரையும் பார்த்தது, எல்லோரோடும் பேசினது, அந்த நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார்கள். பெரியவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகளோடு அல்லது நண்பர்களோடு சுற்றுலா சென்றது மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படியாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லாரும் பகிர்ந்து கொண்ட பிறகு அந்த பயிற்சியாளர் சொன்னார், அனைவரும் சொன்ன அந்த கருத்துக்களை தொகுத்து நீங்கள் சொன்ன அனைத்தையும் உற்று நோக்கி பார்த்தால் யாரும் தனிமையாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இல்லை, தனிமையில் யாரும் மகிழ்ச்சியாக இருந்ததாக சொல்லவில்லை. நாம் எப்போது மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் என்றால் பிறரோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு, குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கின்ற அந்த நேரம்தான் நமக்கு மகிழ்ச்சியான நேரமாக இருந்திருக்கிறது. எனவே மகிழ்ச்சிக்கு தேவை உறவுகள், மகிழ்ச்சிக்கு தேவை அன்பு என்று சொன்னார். அன்பானவர்களே, அன்பு இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை, உறவு இல்லாமல், உரையாடல் இல்லாமல், பரஸ்பர பரிமாற்றம் இல்லாமல் ஒருவருடைய வாழ்வில் நிச்சயமாக மகிழ்ச்சி இல்லை. சில நேரங்களில் நாம் சொல்லலாம், எனக்கு தேர்வில் வெற்றி பெற்றேன் என்ற அந்த செய்தியை கேட்டபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, அல்லது ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் என்று நான் நீண்ட நாட்களாக தயாரித்து முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தேன், எதிர்பார்த்திருந்தேன், அங்கிருந்து வேலை கிடைத்தது என்ற அந்த செய்தி, வேலை உறுதியானது என்ற அந்த செய்தி எனக்கு மகிழ்ச்சி தந்தது என்று சொல்லலாம். அன்பானவர்களே, அந்த நிகழ்வுகளிலும் கூட சக மனிதர்களுடைய பங்கேற்பு இருக்கின்றது. நாம் ஒரு பெரிய சாதனை செய்துவிட்டு வருகின்றோம், ஒரு உலக சாதனையை நிகழ்த்திவிட்டு வருகின்றோம். ஊருக்குள்ளே வருகின்ற போது ஊரில் யாரும் நம்மை திரும்பியே பார்க்கவில்லை. உனக்கு இப்படி ஒரு சாதனை செய்ததாக கேள்விப்பட்டோம் என்று கூட யாருமே கேட்கவில்லை. நாம போய் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்றோம், ஏ நான் இப்படி ஒரு சாதனை செய்திருக்கிறேன், உலக அளவில் என்ன பாராட்டி இருக்கிறாங்கன்னு சொல்றோம். பதிலுக்கு யாரும் அப்படியான்னு கூட கேட்கல. அன்பானவர்களை, நீங்கள் நினைக்கிறீர்களா அது ஒரு சாதனை என்று? நாம் ஒரு சாதனை செய்தோம் என்றால் அந்த சாதனை பாராட்டப்பட வேண்டும். சாதனையாளர்களை தேர்வு செய்கின்றவர்கள், உங்களை நாங்கள் இன்ன விதத்திலே தேர்வு செய்திருக்கிறோம், சாதனையாளராக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம் என்று தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு தகவல் கொடுத்து கொடுக்க வேண்டிய பரிசை ஒரு கொரியரிலே அனுப்பி கொடுத்தால் அந்த சாதனையால் அவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. சாதனையாளர்கள் ஒரு பெரிய கூட்டத்திலே பாராட்டப்படுகின்றார்கள். இவர்கள் சாதனை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி உலகம் முழுவதும் தகவலாக பரப்பப்படுகின்றது. எனவே ஒருவருடைய சாதனை எவ்வளவு உயரமானது என்றால் எவ்வளவு பெரியவர்களால், எவ்வளவு வல்லுநர்களால், நிபுணர்களால் பாராட்டப்படுகின்றது, எவ்வளவு அதிகமான மக்கள் அவருடைய சாதனையை அறிந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்துதான் அவருடைய சாதனையின் சிறப்பு உயரம் அமைகின்றது. எனவே பிறர் பாராட்ட வேண்டும், பிறருடைய அன்பு பரிமாற்ற வேண்டும். நான் பிறரை அன்பு செய்ய வேண்டும், பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும். உறவு பரிமாற்றங்கள் மூலமாக மட்டும்தான் ஒருவர் சிறப்பு பெறுகின்றார், ஒருவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி கிடைக்கின்றது. எனவே அன்பை விட்டால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை. எனவே நாம் ஒரு வரையறையை சொல்லிவிடலாம், அன்பின் அளவு சமம் மகிழ்ச்சியின் அளவு. அன்பு அதிகமானால், உறவுகள் அதிகமானால், உரையாடல்கள் அதிகமானால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அதிகமாகின்றது. திருவள்ளுவர் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்திலே சொல்லுகின்ற திருக்குறள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. இங்கே அவர் ஊக்கத்தை பற்றி சொல்லுகின்றார், நம்பிக்கையை பற்றி சொல்லுகின்றார். ஒருவருடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஊக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய வாழ்வு உயரும். ஒரு குளத்தில் தண்ணீரின் அளவு உயருகின்ற போது அந்த குளத்தில் இருக்கின்ற மலர்கள், தாமரை மலர்கள், தாமரை இலையினுடைய உயரம் அதிகமாகின்றது. தண்ணீருடைய அளவு குறையும் போது தாமரை மலரும் அந்த தண்ணீரின் அளவிற்கு தாழ்ந்து விடுகின்றது. இதுபோல உள்ளத்தில் ஊக்கம் அதிகமாகும் போது வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கின்றது. உள்ளத்தினுடைய அந்த ஊக்கம் குறைகின்ற போது வாழ்க்கையிலே நிறைவு வெற்றியும் குறைந்து விடுகின்றது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். இதையே நாம் அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். தண்ணீரை
அன்புக்கும் அந்த மலர் அல்லது தாமரை இலையை மகிழ்ச்சிக்கும் ஒப்பிடுவோமானால் பொருத்தமானதாக இருக்கும். அன்பின் அளவு அதிகமாகும் போது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் அளவும் அதிகமாகின்றது. அன்பின் அளவு குறைகின்ற போது அல்லது பகைமை வெறுப்பு பிரச்சனைகள் அதிகமாகும் போது வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் அளவும் குறைந்து போகின்றது. அன்பானவர்களே, எனவே வாழ்வுக்கு அடிப்படையானது தவிர்க்க முடியாத ஒன்று அன்பு. இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இந்த அன்பின் சிறப்பை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் சட்ட வல்லுநர்கள். இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், திருச்சட்டம் முழுமையிலும் தலை சிறந்த கட்டளை எது? போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது? விவிலியத்தில் உயர்ந்த கட்டளை எது என்ற கேள்வியை கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு தருகின்ற பதில், இணைச்சட்ட நூல் நூல் பிரிவு 6:5 இறைவார்த்தையை மேற்கோளாக சொல்லுகின்றார். இணைச்சட்ட நூல் நூல் பிரிவு 6:5 இறைவார்த்தை, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து என்று சொல்கின்றார். இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இறை அன்பு எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இறைவனை அன்பு செய்வது முதன்மையான தலை சிறந்த கட்டளை என்று சொல்லுகின்றார். இந்த இறைவாக்கு இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இறைவார்த்தை. இந்த பகுதியை நீங்கள் இணைச்சட்ட நூல் நூல் பிரிவு 6 வாசித்து பார்த்தீர்களானால் தெரியும், இந்த இறைவார்த்தை இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த கைகள் வருகின்ற துணியிலே இந்த இறைவார்த்தையானது பதிக்கப்பட்டிருக்கும். அவருடைய தலையை மூடி இருக்கக்கூடிய அந்த துணியில் நெற்றியின் பகுதியிலே இந்த இறைவார்த்தை அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தலைவாசலிலே அந்த நிலைக்கு கதவு கட்டளைக்கு மேல் பகுதியிலே இந்த இறைவார்த்தை பதிக்கப்பட்டிருக்கும். அந்த அளவிற்கு பார்க்கும் இடமெல்லாம் இந்த இறைவார்த்தை தென்பட வேண்டும் என்று அந்த வார்த்தையை பதித்து வைத்திருப்பார்கள். அந்த இறைவார்த்தையை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். இஸ்ராயேல் மக்கள் ஒரு வழிபாட்டை ஒரு ஜபத்தை தொடங்குகிறார்கள் என்றால் இந்த இறைவார்த்தை தான் முதலில் இடம்பெறும். இந்த இறைவார்த்தையை சொல்லித்தான் அவர்கள் வழிபாடுகளை தொடங்குவார்கள். ஒரு குழந்தை முதல் முறையாக இறைவார்த்தையை படிக்க தொடங்குகிறது என்றால் அவர்கள் முதலில் மனப்பாடம் செய்யக்கூடிய இறைவார்த்தை இயேசு சொன்ன இந்த இறைவார்த்தை, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து என்ற இந்த இறைவார்த்தையை தான் அவர்கள் முதலில் மனப்பாடம் செய்வார்கள். அந்த அளவிற்கு இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அடிப்படையான, யாரும் மறுக்க முடியாத, மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத இறைவார்த்தை. இதனை தலை சிறந்த கட்டளை என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். இதற்கு இணையான இன்னொரு கட்டளையை ஆண்டவர் சொல்லுகின்றார். லேவியர் நூல் நூல் பிரிவு 19:18 இறைவார்த்தையை இயேசு மேற்கோளாக சொல்லுகின்றார், உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. இதில் மேலானது கீழானது இல்லை, இரண்டும் ஒன்றுக்கொன்று இணையான கட்டளை என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். இந்த அன்பை நீ நிறைவேற்றிவிட்டால் இறைவார்த்தை முழுவதையும் கடைபிடித்தவனாகி விடுவாய். திருச்சட்ட நூல்களை இறைவாக்கு நூல்கள் முழுவதையும் நீ பின்பற்றியவனாக ஆகிவிடுவாய். எனவே அன்பு செய்யுங்கள், கடவுளை அன்பு செய்யுங்கள், உங்களை அன்பு செய்யுங்கள், உங்களை போல பிறரை அன்பு செய்யுங்கள் என்ற அன்பின் கட்டளையை ஆண்டவர் தருகின்றார். அன்பானவர்களே, அன்பை விட்டால் மனித வாழ்க்கையில் மீட்புக்கு வழியில்லை, மகிழ்ச்சிக்கு வழியில்லை, நிறைவுக்கு வழியில்லை. அன்புதான் அனைத்துமாக இருக்கின்றது. பவுலடியார் சொல்லுகின்றார், நம்பிக்கை இருக்கலாம், ஒருவரிடம் எதிர்நோக்கு இருக்கலாம், ஆனால் அவரிடம் அன்பு இல்லை என்றால் அவரிடம் ஒன்றும் இல்லை. அவர் மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கலாம், தன்னுடைய உடலையே பிறருக்காக தானம் செய்யலாம், ஆனால் அன்பு இல்லாமல் அவர் செய்யக்கூடிய எந்த காரியமும் அவருக்கு வெற்றி தராது, அதனால் அவருக்கு நிறைவு கிடைக்காது, அதனால் எந்த பயனும் இல்லை என்று சுட்டி காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 13:13 இந்த அன்பின் சிறப்பை பவுலடியார் பட்டியலிடுகின்றார். இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற அழைப்பும் இதுதான். நாம் ஒவ்வொருவரும் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து அன்பு செய்ய வேண்டும். கடவுளையும் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக கடவுளை அன்பு செய்வதை ஆண்டவர் முதன்மையாக சொல்லுகிறார் என்றால், நாம் எல்லோரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நான் எதற்காக என்னுடைய சகோதரனை சகோதரியை உடன் வாழக்கூடிய சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்றால்,
நான் எந்த சாயலால் படைக்கப்பட்டேனோ எந்த சாயலில் பங்கேற்கின்றேனோ அதே சாயலில் மற்றவர்களும் பங்கேற்கின்றார்கள். நாம் அனைவரும் கடவுளுடைய ஒரே ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். என்னுள் நிறைந்திருக்கக்கூடிய இறை ஆவிதான் மற்றவர்களிலும் நிறைந்திருக்கின்றது. எனவே மற்றவர்களை அன்பு செய்யாமல் என்னுடைய வாழ்வு நிறைவடையாது. கடவுளுடைய ஆவி நம் அனைவரையும் நிரப்பியிருக்கிறார் என்பதால் நான் பிறரை வெறுத்துவிட்டு என்னுள் இருக்கக்கூடிய அதே ஆவி இன்னொருவரிலும் இருக்கிறது, அந்த ஆவியை அவரை வெறுத்துவிட்டு அவருடைய மாண்பை சிதைத்துவிட்டு நான் நிறைவடைய முடியாது, மகிழ்ச்சி அடைய முடியாது. எனவே கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட அனைவரையும், அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள், கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அனைவரும் உடன்பிறப்புகள். எனவே ஒருவரை ஒருவர் அன்பு செய்யாமல் நமக்கு வாழ்வு இல்லை, மீட்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எனவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ, நாம் அனைவரும் வாழ்க்கையிலே நிறைவினை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதும், ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்று இணக்கமாக நல்ல உறவில் வாழ்வதும் அடிப்படையான கடமையாக அமைந்திருக்கின்றது. எனவே அன்பின் ஆவியால் இறைவன் நம்மை நிரப்ப வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பிறரை பகைமை பாராட்டாமல் அவர்களை குறைகளோடும் குற்றங்களோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும். நாம் அனைவரும் அனைத்து நம்முடைய சிந்தனை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, செயல் ரீதியாக நமக்குள் ஆயிரம் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு, ஒரே சமூகம், ஒரே குடும்பம் என்ற உணர்வோடு அனைத்து வேறுபாடுகளையும் அனைத்து குறைபாடுகளையும் கடந்து அன்பு செய்கின்ற அன்பின் சமூகமாக மாற இறைவனுடைய அருளை வேண்டுவோம். அன்பின் சமூகம்தான் இறையாட்சி சமூகம். அன்போடு வாழும் வாழ்க்கை முறைதான் இறைவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை முறை. தொடக்க திருச்சபையிலே பார்க்கின்றோம், அவர்கள் நட்போடு உறவாடினார்கள், அப்பத்தை பகிர்ந்து உண்டார்கள், அவர்கள் அன்பில் நிலைத்திருந்தார்கள், அந்த அன்பு அவர்களை இணைத்தது. நாமும் அத்தகைய அன்பை நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் கட்டியெழுப்பி உண்மையான அன்பை பிரதிபலிக்கின்ற இறைவனுடைய சாட்சிகளாக வாழ அவருடைய அருளை தொடர்ந்து மன்றாடுவோம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்ந்தார் அன்பு தந்தையே இறைவா திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் அருள் பணியாளர்கள் அருள் சகோதரிகள் துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை தூய ஆவியின் துணையோடு செயலாற்றிட வேண்டுமென்று நலன்களின் நாயகனே இறைவா நாடுகளை ஆளும் தலைவர்கள் தன்னலும் கருதாமல் பிறர் நலனுக்காக உழைக்கவும் ஏழை எளிய மக்களிடம் இரக்கம் காட்டி அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யவும் நல்ல உள்ளத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இந்த ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார் அன்பின் இறைவா இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினர் அனைவரும் அன்பு சங்கிலிகளால் இணைக்கப்பட்டு ஒருவர் ஒருவரை விட்டு கொடுத்தும் ஏற்றுக்கொண்டும் அன்பு பரிவு இரக்கம் ஆகிய நற்பண்புகளை தமது வாழ்வில் கடைபிடித்து பிறரையும் வாழ வைக்கும் நல்ல உள்ளத்தை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நோய் தீர்க்கும் மருத்துவரான இறைவா கொரோனா என்னும் கொடிய அரக்கனின் பிடியிலிருந்தும் மற்ற பலவிதமான நோய்களிலிருந்தும் உம் மக்களை காப்பாற்றி அனைவருக்கும் நற்சுகம் அளித்து காத்திட வேண்டும் என்னும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் வானக தந்தையே இறைவா கொரோனா மற்றும் பலவிதமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் ஆன்மாவுக்காகவும் குறிப்பாக எங்கள் முன்னாள் பங்கு தந்தை அருட்பணி சாலமான் அவர்களின் ஆன்மாவுக்காகவும் யாரும் நினையாதவர்களின் ஆன்மாவுக்காகவும் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்திலிருந்து இறந்து போன அனைவரின் ஆன்மாவுக்காகவும் நித்திய இளை போற்றி அடைந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம் எங்கள் அன்பு ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுகளையும் இதோ உமது திருப்பீடத்தை சூழ்ந்து நின்று தங்கள் உள்ளத்தில் நாங்கள் எழுப்புகின்ற எங்கள் வாழ்வின் தேவைகளையும் இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த திருப்பலியில் பங்கேற்கின்ற அனைவருடைய வேண்டுதல்களையும் கனிவாய் ஏற்றருளும் ஆண்டவரே எங்கள் வாழ்வு உம்முடைய திருக்கரங்களில் உள்ளது ஆசீர்வதியும் வழிநடத்தும் எங்கள் தேவைகளை நீர் சிறப்பாகவே அறிந்திருக்கின்றீர் நாங்கள் எங்களை அறிந்திருப்பதற்கு மேலாக எங்களை முற்றிலும் அறிந்தவர் நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்பங்களில் உம்முடைய அருளை சமாதானத்தை தந்தருளும் சிறப்பாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அன்பின் ஆவியால் நிறைத்தருளும் எங்களுள் இருக்கக்கூடிய பழி வாங்கும் எண்ணம் பகைமை உணர்வு
பிறரை ஏற்றுக்கொள்ள மன்னிக்க முடியாத தன்மைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் அன்பில் உறவில் கட்டியெழுப்பப்பட அன்பால் உறவால் இணைந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும். சிறப்பாக எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளும். மற்றவர்களை அவருடைய குறைகளோடு பலவீனங்களோடு ஏற்று அன்பு செய்யக்கூடிய அன்பின் தன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தந்தருளும். ஆண்டவரே எங்களோடு இருந்தருளும். நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எல்லாம் நிறைவாகும், எல்லாம் சிறப்பாகும். வாரும் ஆண்டவரே வந்து எங்களோடு தங்கும், எங்களை வழி நடத்தும். எங்களையே உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம், ஏற்று ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை. பலரும் காணிக்கை இந்த ஏழை எளிய காணிக்கை வாழ்வினும் எங்கள் வாழ்வினும் முயற்சியால் வந்த காணிக்கை ஆண்டவரே மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை
கண்ணோக்கியருளவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களையும் அது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீ. இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம்புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு போதித்தவாறு அன்பு மகிழ்ச்சி நிறைந்த இறையாட்சி மலர மன்றாடுவோ. தீமை அனைத்தினின்றும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி தலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், அன்பே அனைத்திலும் மேலானது என்றவர், நம்மீது கொண்ட அன்பால் தன்னையே கையளித்து இதோ உணவாய் வருகின்றார். ஏற்று வாழ்வோர் பேறு பெற்றோர், நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்த உணவீர் தீரு உணவே என்னாக மருந்தே, உந்தன் அன்பின் மகிழ்ந்தீட எந்த வாழ்வு செழித்தீட, எண்ணகத்தில் எழுந்து நீ வருவாயோ, எண்ணகத்தில் எழுந்து நீ வருவாயோ. நாளும் உடன் வரும் உணவீதுவே,
உறவீது என்னில் வந்த உறவீது தீர் உணவி என்னாக மருந்தே உங்கள் நன்றி மகிழ்ந்த எந்த வாழ்வு செழித்தீர் என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ என்னகத்தில் எழுந்து நீ வருவாயோ திருப்புகளை
ஜெசிகலா இவருடைய மகள் சகாய டார்லின் புஷ்ப ஜென்சிக்கும் தேவ சகாய மவுண்ட் பங்கு திரு ஜோசப் மிக்கேல் சுகந்தி இவருடைய மகன் ஆசீர் ஸ்டீஃபன் ரஃபீக்குக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த திரு சா ராஜன் சி லிசி ஜெனட் இவருடைய மகள் ரஜி ரேஷ்மாவுக்கும் கிறிஸ்து நகர் பங்கை சேர்ந்த திரு டி கெவின் ஸ்டீஃபன் ஆர் லதா ஸ்டீஃபன் இவருடைய மகன் கே ஆண்ட்ரோவுக்கும் திருமணம். நமது பங்கை சேர்ந்த திரு ஜே ஜான் சந்திரமோகன் எம் லில்லி மேரி இவருடைய மகள் ஜே சுவாதி ஜானுக்கும் அழகப்பபுரம் பங்கை சேர்ந்த திரு சூசை மிக்கேல் ஆண்டனி வனஜா இவருடைய மகன் பிரதாப் சிங்குக்கும் திருமணம். இந்த திருமணங்களில் தடை ஏதும் இருந்தால் பங்கு தந்தையை தெரிவிக்கவும். அன்பானவர்களே, இன்று திருப்பலியை சிறப்பித்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினர். இந்த மாதம் முழுவதும் கோவிலிலே ஜபமாலையை வழிநடத்தி ஜபித்து வருகின்றார்கள். இன்றும் வருகை பவனியிலும் காணிக்கை பவனியிலும் சிறப்பான முறையில் பங்கெடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் 15ஆம் அன்பிய இறைமக்கள். இன்று மாலை 6 மணிக்கு மாலை திருப்பலி முடிந்ததும் மனோகர சந்தை தொடர்பாக ஆலோசிப்பதற்கான அன்பிய ஒருங்கிணைப்பு, திருத்தூது கழகங்களின் ஒருங்கிணைப்பு, வழிபாட்டுக்குழு இணைந்த கூட்டம் நடைபெறும். அதனுடைய இந்த ஒருங்கிணையங்களுடைய உறுப்பினர்கள், அனைத்து அமைப்புகளுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்க கேட்டுக்கொள்கின்றேன். நவம்பர் 1ஆம் நாள் புனிதர் அனைவருடைய திருவிழா, நவம்பர் 2ஆம் நாள் இறந்தோர் அனைவரின் விழா. அன்று வழக்கம்போல திருப்பலியும் கல்லறை மந்திரிப்பும் நடைபெறும். கல்லறை திருவிழாவுக்கு தேவையான மாலைகள், ஆரங்கள் நம்முடைய பங்கிலிருந்தே விற்பனைக்காக வைக்கப்படும். எல்லோரும் அதிலிருந்தே வாங்கி பயன்படுத்த கேட்டுக்கொள்கின்றேன். யாருக்காவது பெரிய அளவில் பெரிய ஸ்பெஷல் சைஸில் ஏதாவது ஆரம் ஏதாவது தேவைப்பட்டால் வழிபாட்டு குழுவினரிடம் முன்கூட்டியே
கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பத்தி மெழுகுதிரிகளும் விற்பனைக்காக வைக்கப்படும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிறு சிறப்பு காணிக்கை பவனி நடைபெறும். இந்த சிறப்பு காணிக்கை பவனியில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் என்றல்ல, கோவிலுக்கு வரக்கூடிய எல்லோரும், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் அந்த காணிக்கை பவனியில் சிறப்பான முறையில் பங்கெடுக்க கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு திருப்பணிக்குழு கூட்டம் நடைபெறும். கோவில் கட்டுமானத்திற்கு நன்கொடை பிரிப்பதற்காக இன்று வடக்கு தெரு பகுதிக்கு வருவோம். இறைமக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் நன்கொடை கொடுத்தவர்கள் திரு ஹெர்மஸ் ₹5000, அருள் பெர்னாந்த் ₹500, மரிய ஜான் கெனடி ₹2000, நேவிஸ் பிரின்ஸ் ₹2000, அருள் சுபிலா ₹1000, ஜோசப் சென் ₹10000, எமர்சன் ₹500, ஜெலஸ்டின் ஜார்ஜ் ₹1000, சகாய அந்தர் ஜோஸ் ₹1000, ஏசுதாசன் ₹500, சபின் ஜோ ₹500, அருள்சாமி ₹100, லாரன்ஸ் கலா ₹2000, ரூஃபஸ் ஆனந்த் ₹2000, லூயிஸ் சாம் டைட்டஸ் ₹60000, அருள் சகாயராஜ் ₹1000, யூஜின் அமலகுமார் ₹6000, சி ராஜன் ₹2000, ஜி வர்கீஸ் ஆண்டனிராஜ் ₹1000, எஸ் அமலதாஸ் ₹1000. நன்கொடை தந்த அனைவருக்கும் சிறப்பான நன்றியும் பாராட்டும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. பார்வை சொல்லும் கருணையும்
பாத மலர் அருமையும் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே அழகோவியமே எங்கள் அன்னை மரியே உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே தூயாவியாரின் பேராலே ஆமென் புனித தஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும்